டாக்டர் சேதுராமன் அவருடைய மறைவிலேருந்து இன்னும் மீளாமல் இருக்குது, நமக்கு இன்னொரு கூடுதல் சோகமும் ஏற்பட்டிருக்கு. பறவை முனியம்மா காலமாயிட்டாங்களாம்மா. ஸோ தமிழ் சினிமாவோட நடிகையும் பின்னணி பாடகியுமான பறவை முனியம்மா இன்று காலையில் மதுரையில் முதுமை மற்றும் உடல்நிலை காரணமாக காலமாயிருக்காங்க. இவங்களுக்கு வயசு 76. சில மாதங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தாங்க, ரொம்ப அவஸ்திப்பட்டு வந்தாங்க அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுடைய தூள் படத்தில் வர பாட்டு சிங்கம் போல அப்படின்ற பாட்டு வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு வந்து உலக லெவலில் எல்லா இடங்களும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய நாட்டுப்புற பாடல்களாகவும் கிராமத்து பேச்சாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. ஏற ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயசுலையுமே வந்து அவ்வளோ ரசிகர்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். தூள் சண்டை, காதல் சல்லூடு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாங்க. ஸோ 2000 மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளை தன்னுடைய பாடல் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களை மகிழ்விச்சிருக்காங்க. இவங்களோட கலை சேவையை பாராட்டி நம்ம தமிழக அரசே பார்த்தீங்கன்னா கலைமாவணி பட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலைஞரை இழக்கும் போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனியர்ஸ் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ இறந்துக்கும் போது ஸோ ஒரு சீனியர்ஸ்க்கு ஒரு பஞ்சம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பறவை முனியம்மா ஆல்ரெடி இறந்துட்டதாக நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு முன்னாடி காலத்துலேயே. அதுக்கான விளக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ உண்மையாலுமே அவங்க வந்து இறந்துருக்கான் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பறவை முனியம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி எடுத்துக்கும் கலக்கல் சினிமா சார்பாக வேண்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க.